السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய தொப்புள் கூடி உறவான பிற மத நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை ஏறத்தாழ 20-25 ஆண்டு காலமாக எங்களுடைய ஜமாத்து துவக்கப்பட்ட காலம் முதல் நாங்கள் நடத்தி வருகிறோம். இதை நடத்துவதற்கு சில அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான காரணம், சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் வாழ்கின்ற நம்முடைய தாய் திருநாட்டிலே அனைவர்களும் ஒற்றுமையோடு ஒருவர் இன்னொருவரை சரியான முறையில் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நமக்கு மத்தியிலே மதத்தால் வேறுபாடுகள் இருந்தாலும், மொழியால் வேறுபாடுகள் இருந்தாலும், அத்தனை பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை என்ற நினைப்போடு வாழ வேண்டும். இந்த கருத்தை அனைத்து மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். குறிப்பாக தற்கால சூழல் உங்கள் அனைவர்களுக்குமே தெரியும். இன்றைக்கு மதத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், பிளவுகள் இதனால் ஏற்படுகின்ற சூழல் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். எனவே இது போன்ற காலகட்டத்திலே இது போன்ற நிகழ்ச்சிகள் மிக அவசியமான ஒன்று என்றும் நாங்கள் கருதுகிறோம். நமக்கு மத்தியிலே மத மாற்றங்கள் இருக்கலாம். நான் ஒரு மதம், நீங்கள் இன்னொரு மதம், அவர் ஒரு கொள்கை, இவரை இன்னொரு கொள்கை என்றெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது போன்ற காரணங்களால் நாம் பிரிந்துவிடக்கூடாது. நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி, சமூக நல்லிணக்கம் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இந்த நேரத்திலே எங்களை பற்றி, அதாவது முஸ்லீம்களை பற்றி ஒரு சிறிய தகவல்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என எண்ணுகிறேன். முஸ்லீம்கள் என்றால் உங்களுடைய பார்வையில் பல்வேறு விதமான எண்ணங்கள் இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம். சில பேர் சரியான முறையில் முஸ்லீம்களை விளங்கி வைத்திருப்பீர்கள், சில பேர் முஸ்லீம்களை தவறான முறையிலையும் கூட புரிந்து வைத்திருப்பீர்கள். இப்படி எந்த கருத்தாவது உங்களுக்கு இருக்கலாம், நல்லவர்கள் என்ற நினப்பும் இருக்கலாம், இல்லை இவங்க சுமாரான ஆட்கள் என்ற நினப்பும் இருக்கலாம், சில பேர் இடத்தில் இல்லை இல்லை இவங்க எதுக்குமே லாயக்கில்லை, அல்லது மதத்தின் பெயரால் இவங்க எப்போ பார்த்தாலும் வன்முறையில் ஈடுபடக்கூடியவங்க என்ற ஒரு சிந்தனை கூட இருக்கலாம். அதனால் எங்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி ஒரு சின்ன தகவல்களை மாத்திரம் சொல்லி ஆசைப்படுகிறேன். முதல் விஷயம் என்னென்னா, நாங்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள். ஆனால் கடவுள் என்பவன் ஒருத்தன்தான், ஒரு கடவுளை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று இந்த முஸ்லீம்களில் எத்தனை பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவை சார்ந்தவர்களும் இந்த ஒரு கொள்கையில் இருப்போம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லீம்களில் நிறைய பிரிவு இருக்கிறாங்கெல்லாம் தெரியும். ஆனால் எந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வார்கள். வேதம் என்று முகமது நபி என்று ஒரு இறை தூதர் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வழிகாட்டுதலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை பின்பற்றுகிறார்களா பின்பற்றவில்லையா என்பது தனி விஷயம். ஆனால் அத்தனை பேர்களும் இந்த இறைவன் ஒருவன் என்ற அந்த கொள்கையும், திருக்குர்ஆன் என்பது எங்களுடைய வேதம் என்றும், முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்றும், அவர்களுடைய போதனை எங்களுக்கு வழிகாட்டுதல் என்றும் எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்வோம். அப்போ கடவுள் ஒருத்தன் என்று நாங்கள் எல்லாருமே நம்புவோம். எங்களுடைய வேதமும் அதைத்தான் சொல்கிறது. வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், மனித இனத்தை படைத்தவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தவன் ஒருத்தன்தான்.
எனவே அவன் ஒருத்தன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் எங்களுடைய இறைவன் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் கடவுள் ஒருத்தன் தான் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா, எங்களுக்கு கடவுளை வணங்குவதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. நான் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கடவுளை வணங்க முடியாது. அல்லாஹுவையே நாங்கள் வணங்குகிறோம், நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி இறைவனை வணங்கக்கூடாது. எங்களுடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், மூதாதியர்கள் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி எங்களுடைய கடவுளை வணங்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய கடவுளை வணங்குவதாக இருந்தால் அதற்குன்னு சில விதிமுறைகள், அதற்கு என்று சில வழிமுறைகள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது. அது என்ன வழிமுறை? எங்களுடைய முஹம்மது நபி இருக்கிறாங்கள, அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இறை தூதர் முஹம்மது நபி என்று அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முஹம்மது நபி அவர்கள் கடவுளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று வகுத்து தந்திருக்கிறார்களோ அந்த விதிமுறையின் அடிப்படையில் தான் நாங்கள் வணங்கணும். இப்போ அஞ்சு நேரம் நாங்கள் தொழுகிறோம், உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லீம்கள் அஞ்சு நேரம் தொழுவார்கள் என்று தெரியும். இப்படி அஞ்சு நேரம் நாங்கள் தொழுகிறோம் என்றால் அதை நாங்கள் கண்டுபிடிச்சது அல்ல, எங்களுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சது அல்ல, முஹம்மது நபி அவங்க காட்டி தந்தது. எங்களுடைய வேதத்தில் குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டம், இதை நாங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும். முஹம்மது நபி காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இதை நாங்கள் கரெக்டாக செய்ய வேண்டும். அதே போன்ற ஒரு ஆளுக்கு தான தர்மம் பண்ணணும், உதவிகள் செய்யணும், இது போன்ற வேற ஏதாவது நற்கருமங்களை செய்யணும் என்றால் அதற்கும் எங்களுடைய முஹம்மது நபி வழிகாட்டி இருப்பாங்க, வழிகாட்டி சொல்லி தந்து இருக்கிறாங்க. எங்களுடைய வேதங்கள் அப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் கடவுளையே வணங்குவதாக இருந்தாலும் எங்களுடைய முஹம்மது நபி காட்டி தந்த வழியின் அடிப்படையில் தான் வணங்கணும். கடவுள் ஒருத்தன், அவனைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவனை வணங்குவதாக இருந்தாலும் முஹம்மது நபி காட்டி தந்த அல்லது இறைவன் காட்டி தந்த அந்த வழியின் பிரகாரம் தான் நாங்கள் கடவுளை வணங்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அடிப்படையான விஷயங்களை விட்டு நிறைய பேர் மாற்று கருத்துக்களில் அல்லது இதை பின்பற்றாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் நிறைய பிரிவு முஸ்லீம்கள்னா இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு சொல்ல போனால், எங்களுடைய இஸ்லாத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் தர்காவில் போய் வழிபாடு செய்யக்கூடாது, ஏன்னா அவர் கடவுள் கிடையாது. என்றைக்கோ வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர், நல்ல மனிதர், அவர் இறந்து போய் விட்டார், அவரை அடக்கம் செய்திருப்பார்கள், அதனால் அவர் கடவுள்கிட்ட போய் கூலியை பெற்றுக்கொள்ளணுமே தவிர அவரையே கடவுளாக ஆக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, கடவுள் ஒருத்தன்தான். கடவுளால் படைக்கப்பட்ட யாருமே கடவுளுடைய அந்தஸ்தை அடைய முடியாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தர்காவுக்கு போவார்கள், அங்கே இருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்பட்ட அவர்கிட்ட போய் கோரிக்கைகளை வைப்பாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, இது எல்லாம் முஸ்லீம்கள் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை தடுக்கிறது. எங்களுடைய இஸ்லாம் எதை தடுக்கிறதோ அதை எங்களுடைய முஸ்லீம்களில் சில பேர் இதை செய்யவும் செய்வாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் செய்வதனால அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு வழிபாடு அல்லது ஒரு கடமை என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. முஸ்லீம்கள் செய்கிறாங்க அவ்வளோதான், ஆனால் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்களை முஸ்லீம்கள் மீறியும் நடக்கிறார்கள். அதற்காக வேண்டித்தான் இதை நான் சொல்கிறேன். எதற்காக வேண்டி என்றால், முஸ்லீம்களில் நிறைய பேர் சில தவறான காரியங்களில் ஈடுபடலாம், அதை வைத்து கொண்டு இஸ்லாம் இப்படித்தான் என்று நீங்கள் ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது தானே. இப்போ இஸ்லாத்தில் வந்து மது பழக்க வழக்கங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒன்று, முஸ்லீம்களில் ஒன்று ரெண்டு பேர் சாராயம் குடிப்பாங்க, அதனால் இஸ்லாமே சாராயம் குடிக்க சொல்கிறது, போதைக்கு அடிமையாக இருக்க சொல்கிறது என்று நீங்கள் புரிய முடியாது. இஸ்லாத்தில் அந்த சட்டம் கிடையாது, முஸ்லீம்கள் இதை தப்பாக செய்கிறாங்க, இஸ்லாத்திற்கும் இவர்கள் தண்ணி அடிப்பதற்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் வட்டி வாங்குவாங்க, எங்கள் மதத்தில் வட்டி வாங்குவது கொடுப்பது ரெண்டுமே தடை, ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் வட்டி வாங்குவாங்க. இஸ்லாம் தடுத்த ஒரு காரியத்தை தான் முஸ்லீம்களில் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் செய்யக்கூடிய எதுவும் இஸ்லாத்திற்கு சம்மந்தம் இல்லை. அதுக்காண்டி சொல்ல வாரம், இன்னும் சொல்ல போனால் எங்கள் இஸ்லாத்தில் வரதட்சணை கூடாது தான்,
முஸ்லீம்களில் இன்றைக்கும் சில பேர் வரதட்சணை வாங்குவாங்க. பெரிய ஆடம்பர திருமணம் பண்ணக்கூடாது என்று எங்கள் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் முஸ்லீம்களில் நிறைய பேர் ஆடம்பர திருமணம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களில் மாறுபட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்காத முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களை வைத்து கொண்டு முஸ்லீம்னா இப்படித்தான் இருப்பாங்க, இஸ்லாம்னா இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய மதமே இப்படி சொல்லுகிறது என்று ஒரு தவறான புரிதலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். ஏன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் அனைத்துமே குர்ஆனில் இருக்கும், அல்லது முஹம்மது நபி காட்டி தந்த வழிமுறைகளில் இருக்கும். அது மட்டும்தான் இஸ்லாம். நான் செய்வது, இவர் செய்வது, அவர் செய்வது, இது எல்லாம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம்னு ஒன்று சொல்கிறதா இருந்தால் இஸ்லாத்தின் உள்ள சட்டம், இஸ்லாம் கடைபிடிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், படிப்பதாக இருந்தால் குர்ஆனில் அது இருக்கணும், அல்லது முஹம்மது நபி காட்டி தந்த வழிமுறைகளில் அது இருக்கணும். அவங்க காட்டி தந்த வழிமுறைகளில் குர்ஆனில் இல்லாத ஒரு விஷயத்தை முஸ்லீம் செய்கிறார் என்றால் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதுதான் எங்களை பற்றி உள்ள ஒரு சுருக்கமான ஒரு அறிமுக உரை. நாங்கள் கடவுள் ஒருத்தனை தான் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை சொல்லுகிறது. அதே போன்று முஹம்மது நபி அவர்களைத்தான் எங்களுடைய வாழ்க்கை அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. இதை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்குத்தான் முஸ்லீம், இஸ்லாம் என்று அந்த பெயர்களெல்லாம் இதுக்காக வேண்டி தான் வருகிறது. இது எங்களை பற்றி உள்ள ஒரு சின்ன அறிமுகம். ஏன்னா இதே போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வாய்ப்பு தரணும்ல, நீங்களும் பல்வேறு சந்தேகங்களோடு எங்களை பற்றியுள்ள பல்வேறு ஐயங்களோடு வந்திருப்பீங்க, அதற்கு பதில் சொல்லணும். அதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு தான் இது. நம்முடைய சமூக நல்லிணக்கத்துக்கு தான் எங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும், உங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ மனசில் உள்ளதை வெளியில் சொன்னால் தானே தெரியும். நீங்கள் ஏன் எங்களை இப்படி நடத்துறீன்னு எங்கள்கிட்ட கேட்கலாம், அல்லது நாங்கள் ஏன் இப்படி நடக்கிறோம் என்று கூட நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே தவறாக இருந்தால் நாங்கள் திருத்தி கொள்ளணும். உங்களோடு நாங்கள் பழகக்கூடிய முஸ்லீம்கள் எங்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது, அதை நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள் என்றால் உண்மையிலேயே தவறு என்றால் நாங்களும் திருத்தி கொள்ளணும்ல. அப்படின்னா தானே இந்த சமூக நல்லிணக்கம் நல்லபடியாக ஏற்படும். அதனால் நீங்கள் கேள்வி கேட்கும்போது எந்த தயக்கமும் இல்லாமல் தாராளமாக கேட்கலாம் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு உங்களுடைய கேள்விகளை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.